மூச்சுக்காற்று இயக்கத்தை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அந்த அதுக்கு அந்த மூச்சுக்காற்றை சொல்லும்போது இது காளைய மாடுன்னு சொல்லலாம் அதான் கட்டாத காளையே கட்டை வேணும் ஆசை வெட்ட வேணும் வாசி ஒட்டை வேணும் எட்டாத கொம்பு வளைக்கணும்னு சொல்றார் அப்ப என்ன செய்றாங்க ஞானிகள் அப்ப இந்த மூச்சுக்காற்றை வந்து காளை வாகனம் என்று சொல்வார்கள் காளையை தான் ஈஸ்வரன் போனான் வாழை பிடிச்சிக்கிட்டே போகணும்னா அது வலை பிடிச்சிக்கிட்டே போகிறது அப்படின்னா வேறு வழியே இல்லை எந்த பஞ்சபூதமனை தோட்டி வித்ததோ அதே பஞ்சபூதத்தின் இயக்கம் தான் மூச்சுக்காற்று இயக்கமாக இருக்கும் அவ என்ன செய்கிறார்கள் ஞானிகள் வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை மனிதனுக்கு தான் உண்டு அந்த ஓடுகின்ற காற்று அறிந்து அது என்ன செய்கிறான் ஸ்தம்பிச்சு நிறுத்தி புருமத்தை செலுத்துகிறான் அந்த காலை புருமத்தை ஒடுங்கி விடுறது ஒடுங்கி விட்டது அந்த ஈசன் வாகனமாக இருக்கக்கூடிய காளை மூச்சுக்காற்று தான் இதுதான் திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறார் அந்த ரகசியத்தை அறிந்தவர் ஞானிகள் அத்தனை பேர் அறிந்தவர்கள் அவர் என்ன சொல்றார் அப்ப இந்த தலை இந்த உலகம் எப்படி இருக்கு என்றால் வெப்பமும் குளிர்ச்சியாக இருக்கு குளிர்ச்சி சக்தியின் கூறு வெப்பம் சிவத்தின் கூறு அதுக்கு என்ன சொல்றார் அவர் வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவினார் உமாதேவி மூங்கில் போன்று தோல்களுடையவள் மூங்கில் போன்று தோல்களுடையவள் இந்த மூங்கில் இந்த இது பள்ளிக்கூடத்தில் இருக்கும் மூங்கில் ரொம்ப பசுமையாக இருக்கும் மூங்கில் அலை மூங்கில் வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் உமாதேவி மூங்கில் போன்ற தோல்களுடையவள் அதுவும் மென்மையானவள் அவள் அது தோல் அது பார்க்கறது மின்னு இருக்கும் அது உடம்புல சக்தியின் கூறாக இருக்கு குளிர்ச்சியின் கூறாக இருப்பது வேயுறு தோழி அந்த உடம்பு அப்படி தான் இருக்கும் ரெண்டாக பிரிக்கிறார்கள் நான் சொல்லுவது இப்போ தத்துவம் ஆசான் ராமன் மாணிக்கவாசம் சொன்னது தத்துவம் வேயுறு தோழி வங்கன் அது என்ன செய்தார்கள் அது அவர் இடது பக்கமாக உமாதேவியை மூங்கில் போன்ற தோள்களுடைய உமாதேவியை இடது பக்கம் வைத்துனார் ஏன் வலது பக்கம் வைக்கக்கூடாதா அது உரையில் இருக்கும் உரை எழுதுனவன் ஞானி ஏன்னா அது சில பேர் குழப்பம் வந்துடும் இல்லையா இங்கே இந்த பக்கம் வருகின்ற காற்று இடது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சந்திரன் சந்திரகலை என்றும் அதுவே சக்தியின் கூறு அப்போ உமாதேவியை இடது பக்கம் வைத்திருக்கிறான் இந்த மூச்சு காற்று இயக்கமே குளிர்ச்சியும் வெப்பமும் சமமாக இருப்பதற்குத்தான் அது இரவு பகலாக இருக்கும் இந்த உலகத்தில் இரவு பகலாக இருப்பதும் இரவு என்பது சக்தியின் கூறு பகல் என்பது சிவத்தின் கூறு வேயுரு தோழி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க